இந்திய எல்லையில் சீன ராணுவத்துடன் மோதிய இந்திய ராணுவம் அதில் உயிர் தியாகம் செய்த 20 ராணுவ வீரர்கள் அதற்கு பிரதமர் மோடி கொடுத்த விளக்கம் இந்தியாவில் பெருகி வரும் கொரோனா அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பால் தொடரும் ஊரடங்கு போன்ற விஷயங்கள் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் நடிகர் மன்சூர் அலிகான். எனது உயிரினும் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும், அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த என் சகோதர சகோதரிகள், தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நடிகர் மன்சூர் அலிகானின் பணிவான வணக்கங்கள். எமது குடிமக்கள் வாட்டி வதைக்கப்படும் போது பசியாலும் பட்டினியாலும் வேலையின்றியும் நடந்தும் பல்லாயிரக்கணக்கிலே மக்கள் செத்து மடியும் போது எல்லையை காக்கும் வீரர்களை கூட பாதுகாக்க தெரியாத, கையாலாகாத, தாந்தோன்றித்தனமான அரசாக மோடி அரசு மாறிவிட்ட நிலையில் நிற்க வைத்து கேள்வி கேட்பது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை. டிராப்ட் கமிட்டியின் தலைவராக இருந்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் நமக்கு பாதுகாத்து கொடுத்த அரசியல் சாசனத்தை பாதுகாப்பது நமது ஒவ்வொருவரின் கடமை. இந்தியாவில் கொரோனா என்ற ஒன்று உலாவுகிறது என்றால் அதற்கு முழு பொறுப்பும் மோடி அரசையே சாரும். உலக டாம்பிக டங்குஸ்தான் டிரம்ப் அவர்களின் பரிவாரங்களை வரவேற்று பல்லாயிரம் கோடிகளை வாரி இறைத்து அதனால் இந்தியாவிற்கு ஒரு பயனும் ஏற்பட்டது கிடையாது. மேலும் லாக்டவுன் இந்தியாவில் அமல்படுத்தி இருக்க கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல் என்று பல இன்னல்களை இந்த நாடு தாங்கியிருக்கிறது. முன்னாள் ஆண்ட தலைவர்கள் யாரும் இப்படி ஊரடங்கை இந்தியா முழுக்க அமல்படுத்தியதில்லை என்பது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. குஜராத் முதல்வராக இருந்தபோது 8 முறை, பிரதமரான பிறகு 6 முறை என நினைக்கிறேன் அதிகமாக சீனா விஜயம் செய்திருப்பவர் நமது பாரத பிரதமர் அவர்கள். அதன் மூலம் சீனாவில் உள்ள குஜராத்திய பட்டேல்களை பெரு முதலாளிகளுக்கு இன்றளவும் புரோக்கர் வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். இத்துணை வீரர்களை துடிக்க துடிக்க கொன்றும் சீனாவின் பெயரை கூட உச்சரிக்க திராணி இல்லாத சீனா மீது பொருளாதார தடையை விதித்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்து ஏன் பழிவாங்க முயற்சிக்கவில்லை? மதக்கலவரங்களை உண்டு பண்ணி அடித்து சாக கிடக்கிறவனை தண்ணி தண்ணி என்று கேட்கையில் காலால் உதைத்து படுத்து கிடப்பவனிடம் ஜனகணமன பாடு என்று இம்சித்து கொலை செய்யத்தான் காவல்துறையை இவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 370 நீக்கி காஷ்மீர் மாநில உரிமைகளை பிடுங்கி 3 பிரித்து மக்கள் தலைவர்களை சிறையிலே தள்ளி அடக்கி ஒடுக்க மட்டும் ராணுவத்தை பயன்படுத்தி எல்லையில் அவர்கள் உயிர்களை காவு கொடுத்து 60 கிலோமீட்டருக்கு மேல் இந்திய நிலப்பரப்பையும் கோட்டை விட்டுவிட்டு சீனாக்காரனின் சீக்ரெட் ஏஜென்டாக செயல்படுவதாக வட இந்திய தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் குற்றம் சாட்டுகின்றதே, அதற்கு ஏது பதில்? 1878 பிறந்த குலாம் ரசூல் கல்வான் என்ற மலையற்ற வீரர் அந்த காலத்தில் மிகவும் அற்புதமாக செயல்பட்டு நமது இந்தியாவிற்கும் அங்கு அந்த பகுதியில் இருந்த திபெத் போன்ற பல நில உரிமைகளை மீட்பதற்கு பாடுபட்டிருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். அந்த இளைஞனின் பெயரால் அமையப்பெற்று 200 இந்திய பாதுகாப்பில் இருந்த கல்வான் நிலப்பரப்பு இன்று சீனாக்காரன் கொண்டாடி கொண்டிருக்கிறான், அதற்கு யார் பொறுப்பு? ஒரு மாநில முதல்வரை கொலை செய்துவிட்டு கைத்தடி ஆட்சி ஆக்கி சில மாநிலங்களில் கவர்னர்கள் மூலம் கடுக்கா கொடுத்து சில மாநிலங்களில் 1000 கோடிகளை கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை மாற்றி ஒட்டுமொத்த மக்களை கொரோனா பீதியிலே ஆழ்த்தி வேலை செய்ய விடாது, பண்டிகைகள் கொண்டாட விடாது, வாட்டி வதைப்பதால் மக்கள் வாழ்க்கை சத்திய நாசமாகிவிட்டது தெரியுமா உங்களுக்கு? ஊடகங்கள் அனைத்தும் தான் வாந்தி எடுப்பதையே வேத மந்திரமாக ஒப்பிப்பதில் பிரதமர் பச்சை பொய்யையே செப்பிக் கொண்டிருக்கிறார் இன்றளவும். நமது வீரர்கள் யாரையும் சீனா சிறைபிடிக்கவில்லை என்று அப்பட்டமாக தொலைக்காட்சியில் பேசுகிறார். கொடூரமாக முள்கம்பி இரும்பு தடி கொண்டு அடித்து ஜவான்களை கொன்றிருக்கிறார்கள். இரத்த கண்ணீர் வடிக்கிறோம் நாம். சிலரது தலை வெட்டப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு கேவலமாக இருக்கிறது!
சீன ஊடகங்கள் பாரத பிரதமர் பிதாமகன் பேச்சை வெளியிட்டு நாளை சீனாவுக்கு எதிராக நாம் பேச முடியாதபடிக்கு அடிமை ராஜ்ய ஓலை வாசிப்பு வாசிக்கும் நமது பிரதமர் அவர்கள் தயவு செய்து இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாளைய சமுதாயம் நிச்சயமாக உங்களை மன்னிக்காது. பிரதமர் அவர்களே, தாங்கள் தயவு செய்து ராஜினாமா செய்துவிட்டு அடுத்த தலைமுறைக்கு வழிவிடுங்கள். ஒவ்வொரு மாநில மக்களும் சேர்ந்து உருவாக்குகிற யுனைடெட் பெடரல் ஸ்டேட்டாகத்தான் இந்த இந்தியா இருக்க வேண்டும் என்பது அனைத்து மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது, நாம் தமிழர் கட்சியின் கோரிக்கையாக இருக்கிறது. தயவு செய்து பதவி இறங்குங்கள் பிரதமர் அவர்களே. இளைஞர்களின் வாழ்க்கை தாங்கள் அமல்படுத்திய இந்த ஊரடங்கால் இளைஞர்கள் குழந்தைகள் அனைவரது வாழ்க்கையும் நரக வாழ்க்கையாகிவிட்டது. குழந்தைகள் கையிலே செல்போன்களை கொடுத்து மாதக்கணக்கிலே நாங்கள் தாளாட்டி கொண்டிருக்கிறோம். கெட்டு குட்டிச்சவராக போய் கொண்டிருக்கிறார்கள். அமல்படுத்த வேண்டிய ஒரு நிலையே இல்லாத இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஊரடங்கை அமல்படுத்தி தன் அனைத்து உங்களது தவறான எண்ணங்களை ஈடேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் விரோத ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். நமது மாநில முதல்வரையும் துணை முதல்வரையும் நான் வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், இந்த ஊரடங்கை இயல்பு வாழ்க்கைக்கு மாற்றி தயவு செய்து மக்களை வாழவிடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். அள்ளிச்சுருட்ட ஆப்டிகல் கேபிள். எடப்பாடி பழனிசாமிக்கு ஷாக் தந்த மோடி அரசு. 20 வீரர்கள் உயிர் தியாகம். அடங்காத சீனா. அதிரடிக்கு தயாராகிறதா இந்தியா. சுசாந்த் உயிரை பறித்த பாலிவுட் பாலிடிக்ஸ். ஆட்சி கவிழ் போபத்தில் புதுச்சேரி அரசு. கிருமி நாசினி ஊழல். அதிமுக திமுக அமமுக அட்டகாசம். கும்பகோணம் கோல்மால். இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள் அடங்கிய நக்கீரின் இதழ் பொது கடைகளில்.